பார்க்க போகிறது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். 1-4 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் தோலோட. 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாகிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், லைட்டாக பிறட்டி மட்டும் விட்டுறலாம். பூண்டும் கருவேப்பிலையும் லைட்டாக வதங்கிடுச்சு, ட்ரைன் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக பிறட்டி விட்டுருவேன். எண்ணெயோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிறட்டி விட்டுறேன். நல்லா பிறட்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும். பாருங்கள் சில்லி பவுடர்லாம் போட்டு நம்ம போட்டுட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.